முதல்ல நாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிற நான்கு யுகங்களை பற்றி பார்ப்போம். அதன் பிறகு அந்த நான்கு யுகங்களும் தமிழ்லேருந்து தான் களவாடுனாங்கன்றதுக்கான ஆதாரத்தோடு தமிழ் யுகங்களை பற்றி பார்ப்போம். தமிழ் யுகங்களை பற்றி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது தமிழரின் திணை வரலாறு என்றும், எப்படி இருந்தால் எப்படி நடந்து கொண்டால் இந்த மானிடம் அழியாமல் தழைத்து வாழும் என்பதும் உங்களுக்கு புரியும். இந்த நான்கு யுகங்களும் வரிசைக்கிரமமாக, முதல்ல கிரித யுகம், இதை சமஸ்கிருதத்தில் சத்தியயுகம்னு கூட கூப்பிடுறாங்க, ரெண்டு பேருமே சமஸ்கிருதத்தில் இருக்கிற பேர் தான். ரெண்டாவது திரேத யுகம், மூன்றாவது துவபர யுகம், நான்காவது கலியுகம் எனும் காளி யுகம். இப்போ ஒவ்வொரு யுகமாக பார்ப்போம். கிரித யுகம், அங்கே ஏழையும் இல்லை, பணம் படைத்தோரும் இல்லை, மனிதர்கள் உடல் உழைப்பு செய்ய தேவையும் இல்லை, யாரும் பொருட்களை விற்பதும் இல்லை, வாங்குவதும் இல்லை, தாங்கள் விரும்பியவை நினைத்த மாத்திரத்தில் கிடைத்தன, உலகின் பொருட்களுக்கு மனிதர்களிடம் ஆசை இல்லை, சண்டை சச்சரவுகள் மக்களுக்குள் இல்லை, நீண்ட ஆயுள் பெற்றிருந்தனர், தர்ம பசு நான்கு கால்களில் நின்றதாம். இந்த தர்ம பசுன்றது சுத்த உடான்சு, அதாவது இந்த நாலு யுகங்களின் பெயர்களுமே தமிழ் பெயர்கள். அது அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லணுன்றதுக்காக சொல்லப்பட்டது தான் இந்த தர்ம பசு, பின்னால் அவங்களுக்கு புரியும். திரேத யுகம், இது கிரித யுகத்துக்கு அடுத்து வருவது. திரேத யுகத்தில் அதர்மம் தொடங்கியது, தர்மம் மூன்று பங்கும் அதர்மம் ஒரு பங்கும் இருந்ததாம், தர்ம பசு மூன்று கால்களில் நின்றதாம். இந்த காலத்தில் ராமன் வாழ்ந்ததாக சொல்லுகிறார்கள். திரேதத்தை அவங்க மூணுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இந்த யுகத்தில் மூணு பங்கு தர்மமும் ஒரு பங்கு அதர்மமும் இருந்ததாகவும், அதாவது தர்ம பசுக்கு மூணு காலம் நின்றதால் இது திரேத யுகன்ற மாதிரி அவங்க சொல்ல வர்றாங்க. ஆனால் திரேதம் என்பதற்கு மூணுன்ற அர்த்தம் கிடையாது. தமிழ் வார்த்தை திரி அப்படின்றது தான் மூணு, திரிகோணம், திரிசூலம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் திரிதம்னு தான் இருக்கணுமே ஒழிய திரேதம்னு வராது. இது நம்ம தமிழ் முறையில் பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மை பொருள் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் காத்துருங்க, மேற்கொண்டு நம்ம செல்வோம். அடுத்தது துவாபர யுகம், திரேத யுகத்துக்கு அடுத்து வருவது தான் இது. இந்த யுகத்தில் தர்மமும் அதர்மமும் சமூகத்தில் சமபங்கு வகித்தன, அதனால் தர்ம பசு இரண்டு கால்களில் நின்றது. இந்த யுகத்தில் ஒன்றாயிருந்த வேதம் ரிக் எசுர் சாம அதர்வணை என்று நான்காக பிரித்து எழுதப்பட்டதாம். நான்கு வர்ணங்கள் இந்த யுகத்தில் உருவானதாம். இந்த யுகத்தில் கிருஷ்ணன் வாழ்ந்தாராம். துவாபரன்றதையும் பிராமணர்கள் புரிஞ்சிக்கல, ஆனால் துவானா இரண்டுன்றதை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, பரன்றதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதனால் துவான்ற ரெண்டுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி தர்ம பசு ரெண்டு காலில் நின்றுச்சு அப்படின்னு ஒரு முக்க விளக்கத்தை கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் தமிழ் முறையில் துவாபரன்றதுக்கு பொருளே வேறு, அதை பிறகு பார்ப்போம். அடுத்து கலியுகம் எனும் காலியுகம், இது துவாபர யுகத்துக்கு பிறகு வருவது. இந்த யுகம் காளியின் பெயரால் ஆனது, எனவே உலகம் அழிவு திசையில் செல்லும் யுகம் இது. இந்த யுகத்தில் அதர்மம் மூன்று பங்கும் தர்மம் ஒரு பங்குமே இடம்பெற்றது, தர்ம பசு ஒரே காலில் நின்றதாம். இந்த யுகத்தில் ஆட்சியாளர்கள் நியாயமற்றவர்களாக இருப்பர், மிகுந்த வரி விதிப்பர், ஆட்சியாளர்கள் ஆன்மீகத்தை வளர்க்க மாட்டார்கள், ஆட்சியாளர்களே ஆபத்தானவர்களாகவும் இருப்பார்கள், கோதுமை உண்ணும் நாடுகளுக்கு மக்கள் இடம்பெயர்வார்கள், சாமியாராக சொல்லிக்கொள்ளும் ஆசிரமங்களில் கூட கடவுள் இருக்க மாட்டார், மக்களிடம் பொறாமை குணம் அதிகரிக்கும், கோபாதாபங்கள் உண்டாகும், கொலைகள் நடக்கும், அவை சாதாரணமாகவும் ஆகும், காமம் சமூகத்தால் அங்கீகரிக்கப்படும், மக்கள் வாக்கு தவறுவார்கள், குடியும் கூத்தும் தாண்டவமாகும், ஆசிரியர்களை மாணவர்கள் அடிப்பார்கள். இந்த நான்கு யுகங்களில் கலியுகம் மட்டும்தான் சமஸ்கிருத முறையிலும் சரி தமிழ் முறையிலும் சரி ஒரே அர்த்தத்தோடையும் ஒரே பெயராலும் வழங்கப்பட்ட யுகம். மற்ற மூன்று யுகங்களும் பிராமணர்களால் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் மொழிபெயர்க்கப்பட்டவை. சமஸ்கிருத இலக்கியங்களின்படி இந்த யுகங்களின் கால அளவுகளை இப்போ பார்ப்போம். கிரித யுகம் 17 லட்சம் வருடங்களுக்கு மேலே, திரேத யுகம் 12 லட்சம் வருடங்களுக்கு மேலே, துவாபர யுகம் 8 லட்சம் வருடங்களுக்கு மேலே, தற்போது நடக்கும் கலியுகம் 4 லட்சம் வருடங்களுக்கு மேலே. இந்த கால அளவுலாம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மிகைப்படுத்தி எழுதப்பட்டவைன்றது நம்ம சாதாரணமாக பார்க்கும்போதே தெரியுது. அதனால் 1894 யுக்தேஸ்வர் என்ற ஒரு ஞானி த ஹோலி சயின்ஸ், அதாவது தெய்வீக விஞ்ஞானம் என்ற நூலின் மூலமாக சரியான யுக காலங்களை ஊகித்து எழுதியிருந்தார். அவர் நான்கு யுகங்களின் மொத்த காலம் ஏறத்தாழ 24,000 ஆண்டுகள் என்றும், அதில் 12,000 ஆண்டுகள் யுகங்களின் வளர்ச்சி காலம் என்றும், அடுத்த 12,000 ஆண்டுகள் யுகங்களின் தேய்வு காலம் என்றும் கணித்திருந்தார். இந்த 24,000 ஆண்டுகள் என்பது சூரியன் தனது துணைவனோடு ஒரு பெருஞ்சுற்று சுற்றுவதற்காகின்ற காலமாகும். இது விஞ்ஞானத்தின்படி சரியான கருத்தே. ஆனால் இவரது யுகங்களின் வளரும் காலம் தேயும் காலம் என்ற கருத்து சரியானதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழ் முறையிலே அணுகும்போது தான் அது உங்களுக்கு புரியும்.
இலக்கியங்கள் படியும் அவருடைய திருத்தங்கள் படியும் அவர் சொன்ன யுகங்களின் கால அளவுகளும் வளர்ச்சி காலமும் தேய்வு காலமும் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. இந்த நான்கு யுகங்களின் காலங்கள் வந்து சமமாயிருக்காது. கிரீதயுகத்தின் காலம் அதிகமாகவும் அதைவிட சற்று குறைந்ததாக திரேதயுகத்தின் காலமாகவும் அதைவிட குறைந்ததாக துவாபர யுகத்தின் காலமாகவும் கலியுகம் அனைத்தை விட மிக குறுகிய காலம் கொண்டதாகவும் கிரீதயுகத்தின் காலம் நான்கு மடங்காகவும் திரேதயுகத்தின் காலம் மூன்று மடங்காகவும் துவாபர யுகத்தின் காலம் இரண்டு மடங்காகவும் கலியுகத்தின் காலம் ஒரு மடங்காகவும் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட விகிதத்தில் தான் இந்த யுகங்களின் கால அளவுகள் இருந்ததுன்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் யுகங்களின் கால அளவுகள் ஒன்றா இல்லை, அது குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்றது மட்டும் ஒரு பொதுவான உண்மை.